கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூவர் இறைவனின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்லது நடப்பதாக. நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட அதே வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கிறார். நாம் இயேசுவுக்கு சாட்சிகள். அப்படி என்றால் உண்மைக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம். நாம் ஊர், பேர், தாய் தந்தையர்கள் இவர்களெல்லாம் வேறு வேறாக இருந்தாலும் நம்மை அழைத்த கடவுள் ஒருவர்தான். நமக்காக உயிரை கொடுத்து நம்மை ரட்சித்த தேவன் ஒருவர்தான். உலகத்தில் எங்கு சுற்றித் திரிந்தாலும் தன் மக்களுக்காக மரணித்த கடவுள் இயேசு ஒருவர் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் அன்புக்கு சாட்சியம் கொடுக்க வந்தவர். அவர் உண்மைக்கு சாட்சியம் கொடுக்க வந்தவர். உண்மை என்றால் என்ன என்று பிலாத்து கேட்டது போல் இன்றைக்கு நாம் நம்மை கேட்போம் என்றால், உண்மை என்பது இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை நாம் சொல்வோம் என்றால் ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ பாரு, ப்ரூஃப் இந்தா அப்படி ஒருத்தரை நம்ம செய்வதற்கு அவர்களுடைய கண்களுக்கு நாம் கொடுக்கிற அஷூரன்ஸ் பார்த்துக்கோ, அப்பொழுது அது உண்மை என்று புலப்படுகிறது. அதே போல ஏராளமான தேவர்கள், தேவதைகள் இருக்கிற இந்த உலகத்தில் உண்மை கடவுள் யாவே கடவுள். அந்த உண்மை கடவுள் இருக்கின்றவராயிருக்கிறார். ஆதி முதற்கொன்று இப்பொழுது வரைக்கும் அவர் இருக்கின்றார். மோசேயோடு அவர் பேசுகிற பொழுது, உங்கள் பெயர் என்னன்னு கேட்டா, அயம் ஓ அயம், இருக்கின்றவராக இருக்கிறவர், மாறாதவர். அப்ப அந்த உண்மை கடவுளுக்கு, அந்த உண்மைக்கு சாட்சியம் சொல்ல வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையும் கூட. இப்பொழுது அந்த உண்மை என்றால் என்ன? ஆதி ஆகமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் போதிக்கப்பட்டிருக்கிற யாவே கடவுளுடைய பற்றிய ரகசியங்களை உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் கொடுத்த கட்டளை என்ன, அவர் தம் மக்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன, எது செய்யக்கூடாது, எது செய்யலாம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று எல்லாமே வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ள ஆராதனை என்றால் என்ன, போலி ஆராதனை என்றால் என்ன, உயிருள்ள பலி என்றால் என்ன, போலி பலிகள் என்றால் என்ன, கடவுளுடைய அன்பு, தெய்வ அன்பு என்றால் என்ன, சரீரத்திற்குரிய அன்பு என்றால் என்ன என்று ஒவ்வொரு வார்த்தையும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை கடவுளிடமிருந்து அருளை பெற்றவர்கள் எழுதி வைத்திருக்கிற பைபிள், உண்மை கடவுளுடைய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டிருக்கிற சட்டங்கள், உண்மை கடவுளிடமிருந்து அனுபவத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டவர்கள் கொடுத்த சாட்சியங்கள், இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா இறைவாக்கினர்களும், ராஜாக்களும், ஆண்டவருடைய மனிதர்களும் இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொரு வழியாக பரலோக தந்தையை பற்றிய உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அவற்றில் அதிகமாக முழுமையாக யாவே கடவுளை பற்றி அறிகிற அறிவை நமக்கு போதித்தவர், காட்டினவர் இயேசு, அவருடைய மகன். ஆதியிலே வார்த்தையாய் இருந்து, வார்த்தை கடவுளோடு இருந்து, கடவுளாயும் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் 1:1. அந்த வார்த்தையான கடவுள்
மனிதனாக உருவெடுக்கிறார். அவர் கருவில் வந்த நாள் முதலே உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாள் வரைக்கும் அவர் செய்தது என்னவென்றால் தந்தையை பிரதிபலித்தார். தன்னுடைய பேச்சில், மூச்சில், பார்வையில், செயல்பாடுகளில் மன்னிப்பதில், அற்புதம் செய்வதில், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதில், பாவங்களை மன்னிப்பதில், சிறுவர்களை அன்பு செய்வதில், புயலையும் காற்றையும் அடக்குவதில், குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவதில், எதிர்க்கிறவர்களை எதிர்க்கிற காரியங்கள் என்று எல்லா விஷயத்தில் உட்கொள்வதிலிருந்து படுக்கின்ற வரைக்கும் எல்லாவற்றிலும் இயேசுவில் தந்தை வெளிப்பட்டார். நாம் எந்த ஆவியால் நம்மை நிறைத்துக் கொள்கிறோமோ அந்த ஆவிக்குரிய செயல்களை நாம் செய்கிறோம். ஒரு சின்ன பையன் பலூன் விற்கிற கடைக்கு போனான். ஒரு தள்ளுவண்டியில் கேஸ் பலூன் வைப்பீங்கள, அந்த இடத்துக்கு போகிறான். கேஸ் பலூன் நம்ம ஊற்றி ஊற்றி தொங்க விட்டுட்டுருக்கான். இவங்க போன உடனே அந்த சிவப்பு பலூன் மேலே போகுமா, மஞ்சள் பலூன் மேலே போகுமா, ப்ளூ பலூன் மேலே போகுமா, வெள்ள பலூன் போகுமான்னு கேட்டுகிட்டே இருக்கான். அவர் கூட போவும் தம்பி, போவும் தம்பி, போவும் தம்பி. கடைசியில் அவன் கேட்குறான், இந்த கருப்பு பலூன் கூட போகுமா அப்படின்னு. ஏன்னா அவன் கருப்பாக இருந்தானா, அதனால் கருப்பு பலூன் மேலே போகுமான்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் அந்த பலூனை விற்கிறவர் சொன்னார், இது பலூனின் கலரில் அல்ல, அந்த பலூனுக்குள் இருக்கிற அந்த காற்றை பொறுத்ததப்பா. நாம் எந்த ஆவியால் நம்மை நிறைத்து கொள்கிறோமோ அந்த ஆவியால் நாம் இயக்கப்படுவோம். அப்போ ஐந்து புலன்களால் கண், காது, மூக்கு, வாய், உடல், இந்த ஐந்து புலன்களால் நான் என்னை நிரப்பிக் கொள்கிற விதானத்தில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். நம் பேக் மேக்ஸ் புக்கு கணக்கு புத்தகத்துக்கு மேலே அறிவியல்னு எழுதிட்டு உள்ள அறிவியலில் தேன்னா ஏதாவது கிடைக்குமா, ஒரே கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஏன்னா நீ எழுதியிருக்கிறதே தப்பாக இருக்கு, அது மேக்ஸ் புக், கணக்கு புக். அப்போ நீ கடவுளுக்கு சொந்தமானவன் என்பதை சொல்லிட்டு ஞானஸ்நானம் வாங்கிட்டு நான் உலகத்திற்கு சொந்தமானவன் என்ற நினைவுகளை உன் மனதில் வச்சிட்டா வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து தான் இருக்கும். அதனால் இன்றைக்கு நீங்கள் என் சாட்சிகள் என்ற ஆண்டவர் சொல்கிறார். உங்களை சிறைச்சாலை கொண்டு போவாங்க, ஆளுநர் முன்பாக கொண்டு போவாங்க, ராஜாக்கள் முன்பாக கொண்டு போவாங்க, உங்கள் குடும்ப சபையிலே உங்களை வந்து அர்ப்பணிப்பாங்க. எங்களை விட்டுருங்க, என் கணவரை கூட்டிட்டு போயிடும், என் பிள்ளைங்களை விட்டுருங்க, என் மனைவி கூப்பிட்டு போங்க. அப்படி என்று கஷ்ட காலம் வருகிற பொழுது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களே நமக்கு எதிராக மாறுவார்கள் என்பதையும், சபைகள் முன்பு நம்மை நிற்க வைத்து கேள்விகள் கேட்பார் என்பதையும், அந்த நாட்களில் நீங்கள் பயப்படாதீங்க, அது உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் உண்மைக்கு சாட்சி சொல்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடைசி நாள் வரும், ஆளுநர் முன்னாடி கூப்பிட்டு போவாங்க, அப்போ தான் நான் சாட்சியம் சொல்லுவேன் அப்படின்றது இல்லைம்மா, இல்லை சகோதரா. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு காலைல எழுந்திருக்கிறியா, எழுந்து வச்ச உடனே காஃபி பவுடர் இல்லைன்னு சொல்கிறான் மனைவி, பால் இல்லைன்னு சொல்கிறான், அப்படியே தயத்தக்கன்னு குதிக்காமல் அந்த இடத்தில் கூட அப்படியா. இன்றைக்கி காலையில் என்னவோ சமைக்க போகிறாங்க, சமைக்கிறது தீஞ்சு போயிடுச்சு, இல்லைனா நீ எதிர்பார்த்தது வரல, அதே உப்புமா தான் வந்துருச்சு, அப்படி தயத்தக்கன்னு குதிக்கவும் இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே என்று மௌனத்தில் உங்கள் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் ட்ரெயினில் பிரயாணம் செய்யும்பொழுதும், பஸ்களில் போகும்பொழுதும், உங்கள் கால்களை மிதிக்கிற பொழுதும், இருக்கையில் இருந்தும் உங்களுக்கு கொடுக்காது இருக்கும் பொழுதும், உங்கள் மேல் உரசுகின்ற பொழுதும், ஸ்கூலில் பிள்ளைங்க உங்களை கேலி செய்யும் பொழுதும், எல்லா நிலைகளிலும்
ஒன்றை விட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்காவது அநியாயம் நடக்கும்பொழுது நீங்கள் பேசி ஆக வேண்டும், உண்மைக்கு சாட்சி, இது நடந்தது என்பதற்கு சாட்சி சொல்லுங்கள். எந்த இடத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உறுதியாக இருங்கள், எந்த இடத்தில் வளைந்து கொடுக்க வேண்டுமோ வளைந்து கொடுங்கள், எந்த இடத்தில் உங்களை இழக்க வேண்டுமோ இழப்பதற்கு கூட தயாராகுங்கள், ஆனால் உங்கள் ஆன்மாவை இழந்து எதையும் சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி. அப்போஸ்தலர் பணி 10:38 இயேசு கிறிஸ்து தந்தையாம் ஆவியால் நிரப்பப்பட்டார். தந்தை 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 இதே தான் சொல்லிட்டு இருப்பார் எல்லா பிரசங்கத்திலும். அவர்கிட்ட வந்து நீங்க தான் தந்தைன்னு சொன்னா, நீங்க தான் கடன் சொல்ல, இல்லை 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 அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லாரையும் தந்தைகிட்ட அப்படி அனுப்பிச்சு அமுச்சு விடுவார் கவனத்தை. அப்போ இன்றைக்கு கடவுளுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்களும் கிறிஸ்தவர்களும் உங்கள் பக்கம் மக்களை கவர்ந்துங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களை ஒரு விக்கிரகம் மாற்றி உங்களை ஆராதிக்க வச்சு நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும், நீங்கள் சொல்கிறது தான் நிஜம் என்று அவர்கள் நம்பும்படியாக செய்து அவர்களை ஆண்டவரிடத்தில் போகாதபடி தடுக்கிற ஒரு தடைக்கல்லாக நீங்கள் இருக்காதபடி உங்கள் கல்லை அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் போதிக்கிற படிக்கிற வார்த்தைக்கு தகுந்தபடி வாழுங்கள். கஷ்டமான நேரத்தில் உதறி தள்ளப்பட்ட நேரத்திலும் நீங்கள் நினைத்ததற்கு எதிராக நடக்கிற காரியங்களிலும் உன் மருமகளை பற்றி, உன் மகனை பற்றி, உன் மனைவியை பற்றி, உன் பிள்ளைகளை பற்றி எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் பொழுதும் நீ சாட்சியாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார். எவ்ரி இவெண்ட், எவ்ரி திங்ஸ் தட் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டெஸ்டிஃபை காட், டு விட்னஸ் டு காட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி சொல்லப்போம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகள் இளைஞர் எல்லாருக்கும் போதிச்சாலாம், நீங்கள் வந்து இன்னொருத்தருவாய் பாவத்தில் விழ செய்யக்கூடாது, விழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அந்த அம்மா மா பேசிட்டு அப்படியே முன்னாடி போகும்போது சேரில் உட்காந்து எல்லாம் பின்னாடியே பார்ப்பாங்க. அந்த அம்மா எப்படி போனால் பின்னாடியே பார்த்தாங்க, ஏன்னா பின்னாடி பெரிய ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டிருந்தாலும். அப்போ மக்கள் எல்லாரையும் அங்கே இடரலாக இருக்காதீங்கன்னு சொல்கிற அம்மா எல்லாருக்கும் இடரலாக இருந்தது. நீங்கள் சாட்சிகள். ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது அமெரிக்காவுக்கு எத்தனையோ மணி நேரம் ஆகும் இல்லையா, அதனால் எல்லாருக்கும் ஒயின் கொடுப்பாங்களாம், கொடுத்தாங்க. எல்லாம் குடிச்சிட்டு மூணு மணி நேரம் சந்தோஷமாக போனோம் சோசியலிசம் அப்படின்னு ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது அவன் குடிக்க மாட்டேன்னு சொன்னான். சார் நாங்கள் எல்லாம் குடிச்சு நீங்கள் மட்டும் குடிக்காமல் இருந்தால் எப்படி, குடிங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைம்மா நான் குடிக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னாக்கோ அந்த அம்மா பலவந்தப்படுத்துது. சரிம்மா ஏன் ஷேர் கூட போய் பைலட்டுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான் விமான பைலட்டு. ரொம்ப கோவம் வந்துருச்சு, போய் பைலட்டுக்கிட்ட சொல்லிச்சு. பைலட்டு வந்தான், சார் நீங்கள் குடிங்க குடிக்காமல் போங்க, என்ன போய் குடிக்க சொல்கிறீங்க, நான் தானே வண்டியை நடத்துகிறேன், நான் குடித்து மயக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் சாவீங்க இல்லையா. அப்போ தான் இந்த சொன்னார், நீங்கள் வண்டியை விமானத்தை நடத்துகிற பயணி விமானி, நான் என் ஆத்மாவை நடத்துகிற ஒரு ஆத்ம பயணி, நான் குடிச்சனா என்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அழிந்து போகும், என்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் மரணிக்கக்கூடும். இன்றைக்கு குடிக்கிற ஒரு மனிதனுடைய குடும்பம், எந்த குடும்பம் நல்லதாக இருக்கு? விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிற எவருடைய குடும்பம் அமைதியில் இருக்கிறது? எப்போனா இது ரெண்டு உதாரணம் சொல்கிறதுனால தப்பாக நினைக்காதீங்க, எல்லா பாவங்களையும் கனெக்ட் பண்ணிக்க, ஒரு திருடனோ ஒரு பொய் சொல்கிறவனோ எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு மறை தப்பித்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்னென்னா கில்ட் ஃபீலிங், மன உளைச்சல், மன குத்துதல், இதுதான் அவங்களுக்கு தண்டனை. தன் கணவன் தன் மனைவியோடு ஒரு கை குழந்தை எடுத்துக்கிட்டு
நடக்கிற ஒரு குழந்தைய கூட்டிட்டு வீதியில் போகும்போது விபச்சாரி தன் வீட்டிலேருந்து எட்டி பார்த்து ஓன் மனசில் அழுவாள். அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, என்னுடையவன் என் பிள்ளைகள் என்று நான் ஒரு வீட்டுக்கு எஜமானியாக இருக்காமல் எல்லோரும் வந்து செல்கிற விடுதியாக மாறிவிட்டேனே, அந்த பாக்கியத்தை இழந்துவிட்டேன் என்று அவள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறாள். நீங்கள் கூட எந்த பாவத்தில் இருந்தாலும் நீங்கள் அழுது கொண்டு தான் இருக்க முடியும். நீங்கள் பாவத்தை விட்டு விட்டு அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்திற்கு ஈடு எப்பொழுதும் இருக்கா. ஆனால் பிசாசு எங்கே ஜெயிக்கிறான் என்றால் அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தொடர்ச்சியாக உங்களை இருக்க வைக்கிறான் பாருங்க, அங்கே தான் இருக்கு. நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் என்றால், ஆண்டவரை விசுவசிக்கிறவர்கள் என்றால் இன்றையிலிருந்து சாட்சிகளாய் வாழுங்கள். நீங்கள் படிக்கிற பைபிள் வார்த்தைகளை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா, வாழ்கின்றீர்களா என்று ஒரு செக் புக் எடுத்துக்கோங்க, டெஸ்டிங். எதை வாழவில்லையோ வாழ்வோம், பிதற்ற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். தான் கடைபிடிக்காமல் எல்லோருக்கும் போதிக்கிறவன் பரலோகத்தில் கடைசியாக எண்ணப்படுவான். அதே சமயத்தில் தான் விசுவசிக்கிறதை கடைபிடித்து போதிக்கிறவன் பரலோகத்தில் உயர்ந்தவன் என்று போற்றப்படுவான். அன்பு பிள்ளைகளே, ரொம்ப ஈஸிமா, ரொம்ப ஈஸி கடவுளுக்காக வாழ்வது. எப்படின்னா, நீங்கள் கொடுக்கப்பட்ட இடத்தில் சுயநலம் இல்லாமலும் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா நலன்களுக்கும் நன்றி சொல்லவர்களாகவும், மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர்களாகவும், யாரையும் தீர்ப்பிடாதவர்களாகவும் நீங்கள் இருந்து பாருங்கள். இந்த நான்கு காரியம் உன்னை நம்பியிருக்கிற கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடாது. என்னை நம்பியிருக்கிற என் குடும்பத்திற்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்திருக்கிற எஜமானனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்று முதலில் உங்களில் நல்லவர்களாக இருந்த நினைங்களே, ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களில் வசிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் உலகத்தினுடைய மாதிரியை பின்பற்றி ஒரு டீச்சராக இருக்கிறவங்க 8 மணி நேரம் பணி செய்யணும், 2 மணி நேரம் பணி செஞ்சுட்டு அவன் பசங்களை ஆட விட்டுட்டு பேச விட்டுட்டு சாயந்தரம் அப்பா நான் எப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் நீ சொல்லனா உனக்குள்ளே சந்தோஷம் இருக்காது, கில்ட்டி ஃபீலிங் தான் இருக்கும். இந்த 8 மணி நேரம் நீ ஆண்டவருக்கு அவங்க சொன்ன காரியங்களை செஞ்சு பாருங்க. உங்களால் 10 குருக்கள் உருவாகுவார்கள், 10 கலெக்டர்கள் உருவாக்க முடியும், 10 டீச்சரை உருவாக்க முடியும், 10 புனிதர்களை உருவாக்க முடியும். நீ அந்த கடமைகளை தவறுகிற பொழுது உன்னை தீமைகள் சுட்டிக்கொள்ளும். நேற்றைக்கு பழமொழி ஆகமத்தில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், நல்லவற்றுக்கு நல்லதுக்கு கெட்டது செய்கிறவர்களை தீமைகள் சுற்றி கொள்ளும், அவர்கள் வீட்டை சுற்றி கொள்ளும். அப்போ ஆண்டவனுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார், ஏன் திருப்பி அவருக்கு நான் தீமைகளை செய்யணும்? அவர் பெயரை எதுக்கு கெடுக்கணும்? அவருடைய பெயரை மனிதர்கள் மூலம் எதுக்கு அவமானப்படுத்தணும்? இன்னிலிருந்து சாட்சிகளாய் வாழ்வோம், சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட சாட்சிகளாய் வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு தகப்பனே, நீங்கள் என் சாட்சிகள், யூதேயா எருசலேம் சமாரியா என்று வீட்டிலும் நகரத்திலும் அந்நியர்கள் மத்தியிலும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர் என்று சொன்னீங்களப்பா. என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தினரையும் என்னை சார்ந்தவர்களையும் என் உற்றா உறவினர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சாட்சிகளாய் நிற்கச் செய்யும். உங்கள் சாட்சியில் நிற்பதற்கு எங்களில் மரணிக்க வேண்டிய சிலுவையில் அறையப்பட வேண்டிய விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி வழி நடத்தியுள்ள இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதிப்பார்.